தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தவும் உயிரிழப்பை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என மாநில அரசுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதியுடன் முடிவடைந்த முப்பது நாட்களில் தமிழ்நாட்டில் புதிதாக இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு பேர் தொற்றுக்கு ஆளாகியிருப்பதாக தெரிவித்துள்ளாா் வேலூரில் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு மூன்று சதவீதமும் திருவள்ளூரில் பதினான்கு புள்ளி இரண்டு நான்கு சதவீதமும் சென்னையில் பதினாறு புள்ளி ஒன்பது சதவீதமும் கடந்த ஒரு வாரத்தில் புதிதாக தொற்றுக்கு ஆளாகியிருப்பதாக ராஜேஷ் பூஷன் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழலில் தொற்று பரவலை கட்டுப்படுத்தவும் உயிரிழப்பை தடுக்கவும் பரிசோதனை தொடர்பு கண்டறிதல் சிகிச்சை அளித்தல் தடுப்பூசி செலுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்றுக்கு எதிரான ஒருங்கிணைந்த தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய சுகாதாரத்துறை வழங்கும் என்றும் ராஜேஷ் பூஷன் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று கேரளா ஒடிசா கர்நாடகம் மிசோரம் ஆகிய மாநிலங்களுக்கும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கும் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளாா்